லெட்டரை பார்ப்போம். இன்றைக்கி முடியலன்ட்டு இன்றைக்கி உட்காந்து அவங்க லெட்டர் படிக்க தான் முடியணும் வந்தேன். இன்றைக்கி லெட்டர் குமிஞ்சு இதாகுது பார்த்தீங்களா. மூர்த்தி முனிவர் பெகப்பூர் திண்டுக்கல் ஆ பெகப்பூரா பெகப்பூர் என்ன மூர்த்தி முனிவர் பெகம்பூர் பெரம்பூரா பெகம்பூர் 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 மூர்த்தி முனிவர் பெகம்பூர் அவங்க கொழுக்குழுக்குன்னு இருக்கா. ஆமாம் ஒரு மாயம் இருக்கு. ஏன் பாருங்க பாப்போம். ஏன் ஏன் கொழுக்கு புழுக்குன்னு இருக்கு. நைஸாக நைஸாக பீங்க உள்ளதான் கடக்க போச்சு. பயமாக இருக்குது. ஏ சாக்லேட் அனுப்பிடுவாங்கப்பா. அது சாக்லேட்டு வெயில் நேரம் பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் கொழுக்குழுக்குன்னு போயிட்டு இதை வந்து என்ன பிரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணும். எனக்கு வந்து எல்லோரும் சாக்லேட் தான் அனுப்புகிறாங்க. சாக்லேட் பாய் நீங்கள் சாக்லேட் பாய். ஏய் அப்பா கொஞ்சம் வேகமாக படிப்பா இது நேரம் இல்லை. சாக்லேட் அவ்வளோ பிரிட்ஜில் சாப்பிட்ணும். வணக்கம். ஆ சலக்கு புலக்கு ஜாமான் துணை. சரி எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஆ சொல்லு. ஜீபூதா அண்ணன் நல்லா இருக்கீங்களா? ஆ வீட்டில் எல்லாம் நலமாக இருக்காங்களா? நல்லா இருக்காங்களா? உங்கள் மணி கூட லெட்டர் படிக்கும். இல்லை உங்கள் கூட லெட்டர் படிக்கும் மணி. சின்ன சலக் புலக். ஓ மணிக்கு பெருசுங்களா? மணிக்கு வந்து சலக் சின்ன மணி சலக்கு. இல்லை உங்களோட சொல்ல மணிக்கு பிறந்து சின்ன மணி சலக்கு புலக்கு. ம் வர ஜாமான் நலமாக இருக்கா? புகழ மாதிரில அவ்வளோத்தையும் கொண்டு தின்னு நீங்கள் அங்கே உட்காந்து தின்னு அவ்வளோத்தையும் போட்டு அவ்வளோ எறும்பாக சுற்றுது எனக்கும் கிடந்து. சும்மையே எனக்கு எறும்பு கிடைக்கும் அங்கேயும் இங்கேயும். சி எனக்கு நிறைய கஷ்டம் வர்றப்போ நிறைய கஷ்டம் வர்றப்போ உங்கள் வீடியோவை பார்த்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா சிரிப்பேன். சரி நீங்கள் நல்லா இருக்கணும் அண்ணன். அண்ணன் உங்களை நான் கொஞ்சம் வம்பிழுக்கிற மாதிரி அண்ணாச்சி. எனக்கு ஒரு ஒரு சந்தேகம். நீங்கள் வரும் ஜாமான நீங்கள் வெறும் ஜாமானா இல்லை கிசான் ஜாமான்? நீங்கள் வெறும் ஜாமானா இல்லை கிசான் ஜாமானான்னு கேட்கலாம். கிசான் ஜாமானா தான் கிசான் இது வரும்லா இது அது ஜாமுக்கும் ஜாமானுக்கும் அவன் லிங்க் பண்ணிட்டான். தலைவரே உங்களுக்காக ஒரு கவிதை சொல்கிறேன் கேளுங்க. கவிதை தான் நமக்கு கவி. உனக்கு கவிதை வந்தால் போதும். உனக்கு மரத்தில் செய்வாங்க பெட்டி, நீங்கள் போடுவீங்களா ஜட்டி? சட்டி போடல. நான் வந்து டவுசர் தான் போடுவேன். என்ன டவுசர்னா அந்த காலத்தில் வந்து இந்த கோடு கோடா ஒரு பட்டாபட்டி இல்லை பட்டாபட்டி பட்டாபட்டி அவசர் தான் போடுவேன். அவசரம் இல்லை பட்டாபட்டி அன்றாயர் பட்டாபட்டி அன்றாயர் போடுவேன். அன்றாயர் போடுங்க. ஆமாம் அதான் எனக்கு தொங்கிட்டு இப்போ அதான் போட்டிருக்கேன். நீ பாக்கியா என்ன போட்டிருக்கேன்? என் வீரஸ் காட்டுங்க. ஆ ஆள் கூட்டி வந்து சங்கம் இல்லை ஆள் கூட்டி வந்தால் சங்கம் ஆள் கூட்டி வந்தால் சங்கம் எங்கள் தங்கம் என் தங்கம்மா. சரி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க ஐஸ் கட்டி ஜாமான். ஏ போதும் விடு ஐயா உங்கள் அட்ரஸ் போதும். என்ன பின்னாடி வருகிற திண்டுக்கல் கொட்டை என்ன சும்மா பின்பக்கம் வந்துட்டீங்கன்னா நீங்கள் முடியாது அசிஞ்சமா ஜாமான் வேணாம். ஒரு அட்ரஸ் நல்லா இருக்கு போதும். ரொம்ப ஓவராக இருக்குது. ஆமாம் என்ன பதம் நன்றி சொல்லுங்களா? நன்றி சாக்லேட் வரும். நன்றி சாக்லேட்டை திருட்டு இருக்கேன். நன்றி ரைட்டு நன்றி. வேண்டாம் வேண்டாம். பொன்னம்பலம் சுடலை வடக்கு தெரு காயல் மொழி காயாமொழி இந்த பேரில் போனதுக்கு இன்னைக்கு போனால் போட்டு அடுத்து கிளிக்கிற உண்டு. ஃபோன் நம்பர் போட்டான் பொன்னம்பலம் போன்மலம் போட்டான். இன்னைக்கு பாரு இன்னைக்கு மன ஒன்று அறுத்து கிளிக்க பாரு ஃபோன் நம்பர் நினைக்கிறான் பாருப்போம். என்ன அனுப்பியிருக்கான்? மணி பார்சு. நான் அதை அத்து இதில் வச்சு மணி கையில் கொடுத்துட்டு கொண்டு வர அனுப்பியிருக்கான். உள்ள என்ன எடுக்க போகிறோம்? அவ்வளோ சிறுசாக இருக்குங்க. சும்மா இல்லை நானும் பயந்து போயிருக்கேன். பூராங்கலாம் அனுப்பிவிட்டு பயமாக இருக்கு எனக்கு. பேயில் போவான் அவ்வளோ ரப்பர் பாயிண்டாக அனுப்பிவிட்டுருக்கேன். நம்பர் ரப்பர் பாயிண்ட் கடையில் ரப்பர் பாயிண்ட் அவ்வளோ ரப்பர் பாயிண்ட் எடுத்து அனுப்பிவிட்டுருக்கான். படிப்போம் லெட்டரை படிப்போம் கொட்டரை படிப்போம். உனக்கு பொன்னம்பளம் வந்தாலே உனக்கு எடுத்துரு. ஆ மாட்டுது மாட்டுருக்கு. நான் மாட்டுறேன். நான் மாட்டிட்டேன். மாட்டியாச்சு போ. நான் மாட்டி போட்டப்பா போதுமா? இம்மா அப்படி சும்மா கிடக்கும். ஆ எத்த பையில போயம்ல லூசு பயிர்லாம் போ.
வாமா இது சாக்லேட் எடுத்துள்ளீங்க சாக்லேட் என்ன வச்சுக்கோ சாக்லேட் பிரிட்ஜ் வச்சிங்கணும் வச்சுக்கோ பிரிட்ஜ் பிரிட்ஜ் தலைவரே வணக்கம் தலைவரே பொன்னம்பலம் சுடலை வந்துட்டேன் எழுதி உங்கள் ஜாமானுக்கு பத் எப்போ எரிச்சமே ஒரே ஜாமான் ஜாமானே போனேன் வாயில் அசிஞ்சமாக இருக்குது எனக்கு என்னலை இது பண்ணுறான்னு எப்படி ஜாமானா அந்த ஜாமான் மல்லிகை ஜாமா ஆ மல்லிகை ஜாமா ஆ சரி சரி அந்த ஜாமான் ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ லட்சுமி சிவலாஸ் தங்கல பார்த்தீங்களா இருக்கலாம் அது போட்டிருக்கலாம் ஓ அதுலையா சரி சரி போடுங்க ஓட்டு ஜாமான சின்னத்தை பார்த்து ஆமா ஜாமான் இவ்வளோ காணும் தொங்கி மாதிரி அவங்க வச்சிருப்பாவ அழப்பி குத்து தங்குன்னு குட்டு செத்த பயிரலாம் போய் ஒழுங்கா ஓட்ட போடுங்க எல்லாரும் போய் செத்த பயிரலாம் இல்லை பொண்ணம்மன் சொல்லலை நீ ஒழுங்கா ஓட்ட போட்டு பார்த்துக்காமா ஓட்ட பண்ணும் வந்து அறுத்து விட்ணும் கரெக்டாமா என்ன பொண்ணம்மன் சொல்லி வச்சுக்கோ பொண்ணம்மன் சொல்லலை வந்தாலே என் மணி தம்பிக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு மாதிரி ஆயிருக்கு ஃபோன் நம்பர் கிடையாது ஒன்று ரெண்டு மூணு நாள் எழுதியிருக்கான் சொல்லி பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆமா பே ஃபோன் நம்பர் இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது மாதிரி ஜீரோ போட்டிருக்கான் உன் தலையில் போடுறான் தலையில் செத்தப்பையில் மணி பாஸ் அனுப்பியிருக்கான் மணி பாஸ் எனக்கு என்ன வடிஞ்சிட்டு இருக்கே இது ஒரு மாதிரி என்னது என்ன பேர் போடு கன்சாமி கன்சாமியா ஊர் ஈரோடு ஈரோடு கன்சாமி ஈரோடு என்ன வடிஞ்ச மாதிரி இருக்கு இல்லை வடகடை தான் அனுப்பியிருக்காருமா உனக்கு வடை ரொம்ப பிடிக்கும்ல ஆ வடனே பிடிக்கும் உனக்கு எனக்கு கவலைப்படாங்களே மணி உனக்கு கொட்டலாத பழனி வாங்கிதாரன் உனக்கு கொட்ட வச்ச பழனி வாங்கிதாரன் போதுமா ஒரு பே என்ன இது சாணிப்பயல் என்ன இது பேயில போவான்ல பேதியும் வாந்தியும் எதுக்கு எடுக்கு என்னத்துல அனுப்பிவிடும் நாடி தொலைது நாத்தம் பிடிப்பானுல நாத்தம் பிடிப்பான் இதை வச்சு நீ எப்படி கையில் ஆக முடியும்னா என்னது என்னது மாட்டு சாணி எடுத்துட்டு மாட்டு சாணி கூட்டு சாணி அது அவரு என்னது என்ன தெரிஞ்சிருக்கான் பாரு பாரு எடுக்க முடியாது வேண்டாம் விட்டுருங்க அதை வேண்டாம் இந்த பாரு எத்தனை போட்டேனா ஏன் பேரவோ எத்தனை மூஞ்சி ராவும்ல பண்ணி பெறவுலா பண்ணி பெறல நாத்தக்கு இதெல்லாம் அனுப்பி எனக்கு அனுப்பி விட்டுருக்கானுங்க என்னது அடுத்த அடி நம்ம சானிடைசர் கொண்டு வந்து வேண்டியதான் சானிடைசர் கொண்டு வர வேண்டியதான் கைப்படுத்திருக்கேன் பாரு ஏ அம்மா ஏ போகாமல் அடிச்சிட்டானுல எனக்கு லட்டு லட்டு பேர் லட்டு பேர் எனக்கு ஜாமான் முன்னேற்ற கழகம் உரிமையாளர் ஜிபி முத்து மூணு மூணு கால் பேண்டு பேண்டு உடன்குடி திருச்செந்தூர் தூத்துக்குடி உடன்குடி திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் 62 82 03 தலைவரே லெட்டர் பேடு ரெடி லெட்டர் பேர் ரெடியா ஆ லெட்டர் பேர் இங்கே 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 என்ன போட்டிருக்கான் இந்த குன்னிமுத்து வச்சுருக்கான் அது என்னது குன்னிமுத்து இல்லைண்ணா அது அது கொட்டம்பாங்களே இது என்ன கொட்டை அது அரைச்சி திரும்பாங்களே அந்த இந்த பயணிக்கு போடுவாங்க ஒரு கொட்டை பயணி கொட்டை கொட்டை இங்கே இட்லி வச்சுருக்கான் இது பாருங்க லெட்டர் பேர் லெட்டர் பற்றி லெட்டர் பேர் தலைவர் கடிதம் முழுவதும் படிக்கமோ ஏன்னா இவ்வளவு தூரம் எதுக்கு எங்கள படிக்காது இவ்வளவு தலைவர் படிக்கமோ தலைவரே இரு சொல்லாச்சு தலைவர் அன்பு அன்பு பாசம் நேசம் உள்ள கொண்ட எங்கள் அன்பு தலைவரே பிறகு சந்தோஷம் நாடு நாடி தொழில வணக்கம் நாங்கள் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து எழுதுகிறோம் நாங்கள் அனைவரும் நீங்கள் நலமா நீங்கள் மற்றும் உங்களுடைய குடும்பமும் நலமா சரி ரைட்டு வருகின்ற அன்று நடைபெறும் இருக்கும் சட்டமன்ற செயலாளராக மற்றும் தொண்டர்களாக நாங்கள் ஆர்வமாக உள்ளோரும் நீங்கள் தயவு செய்து முகவரியை சூர்யா மற்றும் கருக்குண்டையா சீலாவுடன் நமது தொகுதியை வந்து வந்து சேகரிக்கும்படி கேட்டுக்கிறேன் இல்லை அந்த மூதையை பற்றி பேசாதீங்க ஏ கே அந்த மூதையை போட்டிருக்கு என்ன போட்டிருக்குன்னு அந்த மூதையை நீ போட்டிருக்கி என்னது நான் இப்படி போட்டு ஆடுறேன் அப்படின்னு எப்படி போட்டு ஆடுவேன் நீ நீ ஆடாதுன்னு ஆட போகிறேன் சொல்லி ஆ இந்த குச்சிமண்டை கிடக்காது அந்த குச்சிமண்டை ஊட வச்சு வச்சு அடித்து கடனி செத்த மூதேவி என்ன பேச அதை பார்த்துக்காமா இது ரொம்ப ரொம்ப அதிகமாக எழுதிங்க இதை படிக்க முடியாது இது ரொம்ப ரொம்ப ஓரம் இருக்குது சரி நண்பர்களே உங்கள் ரட்டரை பார்த்தேன் ரொம்ப ஓரம் இருக்குது மூன்று மூணு ரெண்டு தலைவர் காலில் உள்ள நண்டா மூணு
கவிதை பேர் எல்லை பார்த்தாலும் கவிதை போட்டுறாங்க. மூணு மூணு ரெண்டு மூன்று மூன்று ஒன்று 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 ரெண்டு தலைவர் கால் உள்ள நண்டு ரெண்டும் ரெண்டும் நாலு நாலு தலைவர் வருவார் பாலு பாலா மூணு மூணு ஆறு தலைவர் ஜாமால பேலு உன் வாயில பேல நீ வாய நாலு நாலு எட்டு தலைவர் கோட்டை அஞ்சு 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 பத்து தலைவர் ஜாமல் ரெண்டு லட்டு லட்டுவா கீழே கிழட்டுவா ரைட்டு ரைட்டு முடியலப்பா தண்ணி எடுப்பா தண்ணி குடி தலைவருக்கு தண்ணி கொடுப்பா எப்போ தலைவர் தண்ணி போடுங்க தண்ணி குடிங்க தண்ணி போடுங்க நீ தலைவர் கவிதையை படிச்சு முடிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா ஆயிட்டப்பா ஆயிட்டேன் உங்க கவிதையை படி டயர்ட் ஆயிட்டப்பா டய படிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிருக்கேன் தலைவர் நீங்கள் போன தடவை லுங்கிய தூக்கி காட்டினதை பார்த்துட்டு எங்கள் ஊரில் ரெண்டு பேருக்கு கண்ணு போயிடுச்சு போட்டல அப்புறம் மூணு கோழி குஞ்சு செத்து போச்சு கோழி குஞ்சு செவச்சு அவனுக்கு தயவு செஞ்சு கிழிஞ்ச சட்டியாவது போட்டுக்கோங்க தலைவர் சட்டி போடுறதுல போவான் கொக்கி குமார் பின்குறிப்பு பின்குறிப்பு நல்லா இருக்கு பின்குறிப்பு சூப்பராக காட்டுக்குள்ளே இருந்து வீட்டுக்கு போகும்போது மறக்காமல் உங்கள் ஜமானுக்கு கொட்டையும் எடுத்துட்டு போங்க தேவைப்படும் நல்லா இட்லி சுட்டு சாப்பிடுங்க அதான் நட்டுப்பிடிச்சிக்கு இட்லி போட்டு நீ நான் வாழையில் இட்லி வீடியோ போடுறேன் பாரு அந்த விட்டி வீடியோ போடுறது நீங்கள் அவ்வளோ அரண்டு பேரே போகிறேன் அரண்டாமா கொக்கி குமார் துபாய் குறுக்கு சந்து செத்த பையில துபாயில் எங்களை குறுக்கு சந்து இருக்கு பேயில் போவாங்கள இப்படி கொஞ்சம் பேர் இருக்கு வரும் சொல்லுங்க இப்படி ஜாமான் துணை ஜாமான் அடி விழுதுகள் காது வெட்டி கருப்பையா காது வெட்டி கருப்பையா தலை வெட்டி தங்கராசு இங்கே வாங்க என்னது ஓடுது பாரு குடல் பிடி பாருங்கப்பா என்னது மேலேருந்து பாருங்கப்பா மேலேருந்து அப்பா பாருங்க கடிக்கல ஒன்றும் இல்லைண்ணே அப்பா உள்ளது போய் இல்லைல்ல ஒன்றும் இல்லை நீ கண்ட இலவெல்லாம் தூக்கி போடு அங்கேயே பூச்சி வந்துடும் வந்துடும் இலை இலை விழுந்துருக்கு மேலேருந்து சரி உட்கார் இலை விழுந்தாலும் இப்படி தான் வரியே இல்லை நீங்கள் தூக்கி போடுறீங்க நீங்கள் அப்படி தூக்கி கம்மி நானே போட்டேன் நானே போட்டேன் ஆனந்த் அப்படி தூக்கி போனா இல்லை அதில் உள்ள புழு உழு இருக்கும்னா உள்ள திருநெல்வேலி மாவட்டம் துபாயின் குறுக்கு சந்தின் போட்டு திருநெல்வேலி திருநெல்வேலி கூட போடுறேன் திருநெல்வேலி ஒம்பது நம்பர் போடுறான் ஆமா ஆமா ஆமாண்டு கடனி ஆமா ஆமாண்டி இல்ல இல்ல தங்கராசு அட செத்த குடல் புடுங்கி கோவிந்தன் குடல் புடி கோவிந்தனா நாங்க புதுசு நீ புதுசா அவங்க புதுசுரா இல்ல ரைட்டு ரைட்டு தலைவர் படிச்சார்பா ஏ பேயில போவான் கண்ட குப்பையெல்லாம் அனுப்புறேன் பாடல என்ன வெங்காயம் வெள்ள பூடு பழுத்த மிளகா குலகா இருக்கு நம்பர் இருக்கா நம்பர் வார அதுல ஒரு கவர் இருக்கு என்னன்னு பாருங்க இந்த கவர் உள்ளே ஒரு புழு கவர் மாத்திர கவர் என்னது கண்ட எவ்வளோ உள்ள அசிமா பண்ணுவோம் சேத்தா பண்ணல பாருங்க அவ்வளோ படம் வந்துருக்கணும் பழஞ்சிட்டான் ஏ அம்மா எனக்கு ஒரு எனக்கு என்ன ஒரு நல்ல இல்லை என்னது நல்ல இல்லையா நீ நல்லா இருந்தா எனக்கு என்ன நல்லா இல்லைன்னா எனக்கு என்ன இல்லை நல்லா இருந்தானா நாசமா போனா உனக்கு என்ன இல்லை ஏழை என்ன போட்டு சாவடிக்கு நாங்கள் உங்கள் போவோம்ல பழம் அனுப்பி உள்ளோம் பழங்க அனுப்பிருக்க நீ பழம் கணக்கா பாருங்க இந்த பழமா மிளகா பழம் அதை உங்களின் நல்ல பாருங்க கண்ட இடம் போட்டு ராவ சொல்றான் அது உள்ள போட்டு ராவ சொல்றான் அந்த பழத்தை அவன் சொன்ன நீங்களுக்கு ஒரு கவிதை வர்றதெல்லாம் கவிதை தான் வருது எனக்கு எடுக்கிறது பேதி வேணா படிக்கத ஏயில போவான் வாயம் பேத போவான் பாரு கண்டலாம் போங்க சி சப்பப்பா நண்பனே ரொம்ப ஓவரா பண்றானுவோ சரி இது ஒன்று பார்த்துருவோம் இங்கிலீஷ் பாரு
மோகன் லெஸ்ஸா மோகன்தாஸ் மோகன்தாஸ் எந்த ஊர் சுல்தான்பேட்டை நாமக்கல் சுல்தான்பேட்டை நாமக்கல் நீங்க என்ன நிப்பீங்க பாப்போம் அதா எனக்கு கிறுக்கி விட்டு வாங்க கண்டுபிடிக்கணக்கம் நீ நான் எழுதி படியில நான் தான் படிப்பேன் அனுப்புறா மோகன்தாஸ் கள்ளக்குறிச்சி என் அண்ணன் காணவில்லை கண்டுபிடித்தால் தொடர்புக்கு ஐயா வணக்கம் நீண்ட நாட்களாக என் அண்ணன் காணவில்லை என் அண்ணன் உங்களுடைய தீவிர ரசிகன் உங்கள் டிக்டாக் வீடியோவை பார்த்து அவன் அழகாக சிரிப்பான் அந்த வீடியோவை ஷேர் செய்தா செய்வான் லைக் பண்ணுவான் உங்களுக்காக ரசிகர் மன்றம் திறந்தவன் தற்போது உங்களை பார்க்க வேண்டும் என்று கூறி கிளம்பி அங்கு வந்தான் இன்னும் வீடு வந்து சேரவில்லை ஐயோ அது நான் என்ன பொறுப்பு அவன் அங்கு வந்தானா அவனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம் ஆனால் அணுக முடியவில்லை ஏன் ஏன் என் அண்ணன் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து அதற்கு நீங்கள் தான் காரணம் அப்படியா நான் பருப்பு எந்த பொறுப்பு ஏக்கணும் இல்லை என்றால் நான் வந்து காலையிலே அந்த எனக்கு 100 வராங்க டெய்லி நான் யாரில் போக முடியுனா இப்படி வருத்தத்தில் வாடும் தம்பி நண்பர்கள் உறவினர்கள் சரி பின்னாடி பாரு குறிப்புகள் அவன் அங்கு வந்தான் என்று தெரியவில்லை இருந்தாலும் அங்கு எங்களிடம் வந்தால் நான் சில பொருட்களை அனுப்பியுள்ளேன் ஒரு சில அனுப்பியுள்ளேன் அந்த பொருட்களை இல்லாமல் அவனால் இருக்க முடியாது தயவுசெய்து அவனிடம் இதே பொருட்களை தந்து விடுங்கள் தலைவரை சார் சார் என் அண்ணனின் அங்கு அடையாளங்கள் 5.7 உயரம் சென்டிமீட்டர் 75 கிலோ எடை கொண்டவர் இளஞ்சிவப்பு நிறம் உடையவர் அழகான முடி அமைப்பு மீசை உடையவர் நெற்றியில் சிகப்பு வெள்ளை நிறத்தில் போட்டு வைத்திருப்பார் அவர் அடிக்கடி செத்த பையன் நாரப்பையன் என்று பேசிக்கொண்டே இருப்பார் என்ன சொல்லியிருக்காங்க அவன் ஜாமான் விளையாடுவது அவர் பொழுதுபோக்கு என்ன சொல்லியிருக்காங்க அண்ணனே அண்ணன் நிறை பச்சு பச்சு சோப் செத்த பையல பாருங்க தேய்ச்சி குளிச்சு சோப்பு பீடி கணேசனுக்கு பீடி இருக்கா கணேசன் பீடியா தேங்கின பாக்கெட்டு பீதி மாத்திரை பச்சு பீடி கணேசனுக்கு பச்சு உன் வாயில வச்சு கொடை பேயில போ அண்ணன் ஏச்சு பண்ண தீப்பட்டி என்னல இது இல்ல ஏழை இப்படி சாவடிக்க போடு போன நம்பர் போடல போன் நம்பர் இல்லையா இல்ல போன் நம்பர் இல்ல போன் நம்பர் போட்டு அனுப்பும்போது அறுத்து கிழிச்சு போடுவார் தாமா என்னெல்லாம் அனுப்பிருக்கீங்க பாருங்க அவ்வளோ குப்பை குப்பையாக அனுப்புகிறாங்க வீட்டையும் குப்பை இங்கேயும் குப்பை சி பீரோல சாவ முடியல உன் வாயில வயல வாய் கட்டுண்ணா என்ன அனி ப்ரோ ஆனந்த் ப்ரோ சி ஜிபி ப்ரோ ஜிபி ப்ரோ வாயில வாரத்தில் பச்சை பச்சை வந்து வந்தாங்க பச்சை பச்சை ஆமாம் செத்த பயில குப்பையை அனுப்புகிறேன் அதை அனுப்புறது ஒரே குப்பையை அனுப்புகிறானுப்பா சி தாங்க முடியலப்பா எனக்கு இந்த இந்த லெட்டர் எங்க அதான் அது என்ன இருக்குது பத்திரமா என்ன வை வை அவளை போனை போட்டு கிழிச்சு நிக்கி பாரு நிக்கி அவளை ரட்டையும் பாரு நிக்கி வை எத்த பரவாயில்ல சரி போதும் போதும் நான் சாப்பிட்டு வரேன் பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு நம்மளே போதும் அணைங்க ப்ரோ